தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். வித்யா வீரப்பனின் கிருஷ்ணகிரி தொகுதியில் எவ்வளவு வாக்கு சதவீதம் என்ற தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம். நாம் தமிழர் கட்சி தொடங்கி 14 வருடங்களுக்கு மேலாகிய பிறகு அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக அந்தஸ்தை பெற்றிருப்பது அனைவருக்கும் தெரியும். இதில் பெரும் பங்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கு மட்டுமே. அங்கங்கு பேசப்பட்டிருந்த தமிழ் தேசியம் என்ற சித்தாந்தத்தை அரசியல் கட்சி ரீதியாகவும் கொண்டு வந்து வெற்றி பெற முடியும் என்ற ஒரு நம்பிக்கையோடு இறங்கி வேலைகளை செய்து 14 வருடங்களுக்கு பிறகு இந்த சாதனையை படைத்திருக்கிறார். கிட்டத்தட்ட 25 வருடமாக இதற்காகவே கட்சியை வளர்த்து கொண்டிருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இதே நேரத்தில் மாநில அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வளர்ந்திருப்பது மகிழ்வு தரக்கூடிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. கிருஷ்ணகிரி தொகுதியில் வித்யா வீரப்பன் நிற்கிறார் என்றதுமே பல ஊடகங்கள் திரும்பி பார்க்க தொடங்கின. அவரது வெற்றி குறிப்பிடப்படுகிறது என்று அனைவரும் எதிர்பார்த்தனர். ஆனால் நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிட்ட வித்யா ராணி வீரப்பன் அவர்கள் 75,000 வாக்குகளை பெற்றிருந்தார். இதன் மூலம் கிருஷ்ணகிரி வாக்குச்சாவடி ஆய்வின்படி 3 வாக்குச்சாவடிகளில் நாம் தமிழர் கட்சி முதலிடமாக இருந்திருக்கிறது. கிருஷ்ணகிரியில் 38 வாக்குச்சாவடிகளில் 2 இடத்தையும் பிடித்திருக்கிறது. 503 வாக்குச்சாவடிகளில் 3 இடமும் பிடித்திருக்கிறது. 75,000 வாக்கு என்பது 2019 நாம் தமிழர் கட்சியுடைய அந்த வாக்கு வங்கியோடு ஒப்பிட்டு பார்க்கையில் 3 மடங்கு வளர்ச்சி அடைந்ததாக பார்க்கப்படுகிறது. அதனால் வித்யா ராணி வீரப்பன் அவர்கள் வளர்ச்சி பாதையை நோக்கியே கிருஷ்ணகிரி மாவட்டத்தை கொண்டு வந்துள்ளார் நாம் தமிழர் கட்சிக்கு என்பதில் மாற்று கருத்தே இல்லை.